வறட்சினு நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா வறட்சியில தான் செழிப்பு இருக்கு. ஆமே. யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தம் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையும் சாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளிலும் விசேஷமாய் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். நம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்க்கலாம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதமான நல்ல மால் நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த மாலை நேரத்திலும் நாங்கள் ஒன்று இணைந்தவர்களாய் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக, எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் எல்லாரும் கரங்களை பரலோகத்தின் நேராக உயர்த்தி ஆவியானவரை வரவேற்கலாமா? ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என்று சொல்லுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமாண்டவரே, எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை இன்றைக்கு நீ நடத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். அந்த லைவ் ஸ்ட்ரீமை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆரம்பம் முதல் முடிவு ஜபம் வரையிலும் கர்த்தர் தாமே ஆளுக செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதில் இணைந்திருக்கிற, இன்னும் இதில் இணைய போகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஒவ்வொருவரும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் அகற்றுவீராக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதெல்லாம் தெரிந்த பாடல். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்று சொல்லி நம்மை காத்து வழி நடத்துகிற தேவனை கரங்களை தட்டி பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 சிறகுகளின் நிழலில் என்றென்றும் அகில செய்தே எந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் அகில செய்தே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆண்டவரே சொல்லுங்க ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்திரையா எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்திரையா இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே இந்த உயிருள்ள நாட்கள் ஆண்டவரே சொல்லுங்க உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார்.
அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே இந்த மாலை நேரத்தில் நம்முடைய உதடுகளின் கனியாய ஸ்தோத்திரங்களினால் அவரை நாம் மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, அவரை நாம் கனப்படுத்த கனப்படுத்த, அவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு கண்மலையாய் இருந்து நம்ம இம்மட்டும் கத்த நம்மை காத்தார், இம்மட்டும் கத்த நம்மை வழி நடத்தினார். எல்லாரும் அப்படியே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை இம்மட்டும் வழி நடத்தினீங்களே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. இம்மட்டும் என்னை வழி நடத்தினீர் ஆண்டவரே, இம்மட்டும் என்னை காத்தீர் ஆண்டவரே. எத்தனையோ துன்பங்கள், பாடுகள், ஆண்டவரே வேதனைகள் எதுவேகள் எங்களை நெருக்கினாலும் கத்து நீர் எங்கள் கரத்தை பிடித்து ஆச்சரியமாய் நடத்தினீங்க அப்பா. இந்த பலகீனமான நேரங்களில் நல்லொரு பலனையும் சுகத்தையும் தந்து எங்களை ஆச்சரியமாய் நடத்தினீரே அப்பா. எங்களை நடத்தினீரே என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கத்தரை மேம்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி வாயில திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய உதடுகளின் கனியாய ஸ்தோத்திரங்களினால் கத்தரை உற்சாகமாய் நான் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இன்னும் அதிகமாய் அவருடைய பிரசன்னத்தை நம்ம மீது ஊற்றப் போகிறார், அவருடைய பிரசன்னத்தை நம்ம ஊற்றப் போகிறார். ஆமே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்தில் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்று சொல்லி பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் நம்ம எபினேசராய் இருந்து இதுவரையிலும் கத்தர் நம்மை பாதுகாத்தாரு, இம்மற்ற வழி நடத்தினாரு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆண்டவர் நாம் மகிமைப்படுத்தலாம். உங்களுக்கு தா ஆராதனை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா, உங்களுக்கு தா அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தா எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தி, எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி, எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தி, எபினேசர், எபினேசர் ஆராதனை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் எல் சடா, எல் சடா எல்லாம் வல்லவரே, எல் சடா, எல் சடா எல்லாம் வல்லவரே, உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் எல் ரோயி, எல் ரோயி என்னை காண்பவரே, எல் ரோயி, எல் ரோயி என்னை காண்பவரே, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீ, யெகோவா எல்லாம் பார்த்துக் கொள்வீ, எல்லாம் பார்த்துக் கொள்வீ.
விசுவாசத்தோடு யெகோவா இரே ஆராதனை ஸ்தோத்திரம் வரி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரம் வரி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி எபினேசர் ஆமென் ஆராதனை ஸ்தோத்திரம் வரி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரம் வரி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 ஆமென் இந்த மாலை நேரத்தில் நம்முடைய எபினேசர் ஆகிய ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் மகிமைப்படுத்த கத்துடைய பிரசனம் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ஹாலேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு எபினேசராக இருந்து உதவி செய்திடப்பா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் எத்தனையோ நேரங்கள் எத்தனையோ தருணங்களில் நமக்கு ஒரு எபினேசராக இருந்து நமக்கு உதவி செய்தாரு, எத்தனையோ உதவி செய்தாரு, எத்தனையோ மரண கண்ணிகளிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றினாரே, பாதுகாத்தாரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எபினேசரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என்று சொல்லுங்க. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நெருங்கின சொந்தங்கள் பந்தங்கள் ஆண்டவரே, நண்பர்கள் உறவினர் எல்லாரும் இருக்கும் பொழுது ஆண்டவர் நீர் எங்களை தேடி வந்து எங்களை அருகாமையில் இருந்து எங்களுக்கு உதவி செய்தீராப்பா, எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவர். உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க, உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க, உமக்கு நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர், உமக்கு நன்றி அப்பா. எதிர்காற்றோடு ஒருவேளை போராட்டத்தின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை துன்பங்கள் எத்தனை கஷ்டங்கள் வேதனைகள் வந்தாலும் இயேசுவை நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆமேன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா, என்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, என் குடும்பத்தை நீர் காண்கிறீர் அப்பா, என்னை நீர் காண்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர். எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை பாடி நாம் ஆராதிக்கலாமா? அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார், உன்னை காண்கிறார், உன்னை காண்கிறார் என்று சொல்லி பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எதிர்காற்றோடு நமக்கு போராட்டங்கள் இருக்கலாம், எதிர்காற்றோடு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறா, எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறா, உடனிருந்து நடத்தி செல்வா, உதிசயம் செய்திடுவா, உடனிருந்து நடத்தி செல்வா, அதிசயம் செய்திடுவா. நீ அழ வேண்டாம் ஆண்டவர் பா சொல்லுங்க, அளவேண்டா அதிசயம் செய்
ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார், உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார் என்ற பாடல் நாம் பாடலாமா? உன்னை காண்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார் என்று சொல்லி மறுபடியும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பாடி நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார், இயேசு உன்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறா, நீ அளவேண்டா, நீ அளவேண்டா, அதிசயம் செய்திடுவா, நீ அளவேண்டா. ஆண்டவா சொல்லுங்க, நீ அளவேண்டா, அதிசயம் செய்திடுவா. ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நோய் நொடியில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென். நோய் நொடியில் வாழுகின்ற உன்னை காண்கிறான், நோய் நொடியில் வாழுகின்ற உன்னை காண்கிறான், நொடிப்பொழுது சுகம் தந்து ஒரு போதும் கைவிடா, நொடிப்பொழுது சுகம் தந்து ஒரு போதும் கைவிடா, நீ அளவேண்டா, நீ அளவேண்டா, அதிசயம் செய்திடுவா, உன் கண்ணீர் துடைக்கிறா, இயேசு உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் துடைத்து கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் துடைத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். எத்தனையோ நோய் நொடிகள் ஆண்டவர் ஆனாலும் நம்மோடு கூட இருந்த நடத்தி கொண்டு வருகிறாரு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுவீங்களா? உமக்கு நன்றி ஆண்டவரே. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்னை எதிர்த்து வழக்காடுவோ உன் சார்பில் வருவார்கள், உன்னை எதிர்த்து வழக்காடுவோ உன் சார்பில் வருவார்கள். மறுபடியும் சொல்லுங்க, உன்னை எதிர்த்து வழக்காடுவோ உன் சார்பில் வருவார்கள், நீ அளவேண்டா, வேண்டா, அதிசயம் செய்திடுவா, நீ அளவேண்டா, நீ அளவேண்டா, அதிசயம் செய்திடுவா. ஆமே. எத்தனை நாட்கள் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ அளவேண்டாம். ஆமென். நமக்கு எதிராக எழும்பின எல்லா ஆயுதங்களை அவர் முறியடிக்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் முறியடிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனையோ நோய் நொடிகள், எத்தனையோ பலகீனங்கள் வந்த பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றினாரே, கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தாரே. ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற பாடுகள், இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளை குறித்து
நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. நான் எதை குறித்து நான் கலங்க மாட்டேன் ஆண்டவரே, எதை குறித்து நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. யோபுனுடைய வாழ்க்கையில வந்த பாடுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் வருகிறது ஒன்றுமே இல்லை அப்பா, எங்கள் வாழ்க்கையில் வருகிறது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே யோபுனுடைய வாழ்க்கையில வந்த ஆண்டவரே பாடுகள் நெருக்கங்களை காட்டிலும் எங்கள் வாழ்க்கையில் வருகிறது ஒன்றுமே இல்லை ஐயா, எங்கள் வாழ்க்கையில் வருகிறது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இம்மட்டு நடத்தின கர்த்தர் இனிமேல் எங்களை நடத்த போறதற்காய், ஆச்சரியமாய் நடத்த போறதற்காய் உமக்கோடி நன்றி அப்பா என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறிது நேரம் பாடி துதிக்கமே ஆராதிக்க நீ தந்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி. இந்த நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். எங்களை ஜெபங்களை கத்தர் ரூபம் போல ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா, உங்கள் விண்ணப்பங்களை கத்தர் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்திலே நாம் எல்லாரும் இருக்கிறோம். உண்மையாகவே தேவன் நம் வாழ்க்கையில் அவர் போதுமான தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தேவன் உண்மையாகவே நம்மை எவ்வளவு அதிகமாய் நேசித்தார், எவ்வளவு அதிகமாய் நம்மை விசாரித்து நம்மை வழி நடத்தினார். நம்முடைய தேவன் அன்புள்ளவர், நம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம் மேலே அதிக அக்கறை கொண்ட நம் தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம் இன்றைக்கும் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாலை நேரத்தில் இந்த ஆன்லைனில் எங்களோடு இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நாம் வழக்கமாக நம் தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். நாம் இன்றைக்கும் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தேசத்தின் சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது மிகவும் பொருளாதாரத்தில் மிகவும் இந்த நாட்களில் அதிக பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறது எல்லாரும் அறிந்த காரியம். பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் சிலிண்டர் விலை இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தேவன் அற்புதமாய் நம்மை வழி நடத்தும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 67வது சங்கீதத்தினுடைய 6வது மற்றும் 7வது வாசனத்தை வாசித்து அந்த வசனத்தை பிடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லையில் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அதுவும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி நம் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த பொருளாதார இந்த விலைவாசி வீக்கத்தை எல்லாம் கர்த்தர் கட்டுப்படுத்தணும். எல்லாரும் நாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் வாய் திறந்து எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேசத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை பார்த்து எல்லாரும் நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் தேசத்தை நம்முடைய கரங்களில் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வசிக்கிற இந்திய தேசத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே நீர் நேசிக்கிற தேவன். ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைந்து எங்கள் தேசத்துக்காக எங்கள் பட்டணத்துக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே எல்லாமே விலைவாசி ஆண்டவரே ஏற்றத்தினால ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகளை ஆண்டவரே எங்கள் மக்களால் சமாளிக்க முடியாத அநேக காரியங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே எங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஏழை எளிய ஜனங்கள் ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காததுனாலே நிறைய மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த வறட்சிகள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பஞ்சங்கள் மாறட்டும். எல்லாரும் வாய் திறந்து கேட்போம். தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேசத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. நீங்கள் இருக்கிற உங்கள் தேசத்தின் பெயரை சொல்லுங்க ஆண்டவருக்கு முன்பாக. ஒருவேளை நீங்கள்
எந்த தேசத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும்ப்பா, ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உமக்கு தெரியும்ப்பா, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே விலைவாசி ஆண்டவரே எக்கச்சக்கமான ஆண்டவரே முறையில் ஆண்டவரே உயர்ந்து கொண்டே வருகிறதுனாலே அநேக மக்கள் அலைமோதுறாங்கப்பா, அநேக மக்கள் அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அநேகர் மனதளவில் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அநேக வியாபாரிகள், அநேக ஆண்டவரே கூலி தொழிலாளிகள், அநேக ஆண்டவரே சாமானிய மக்கள் ஆண்டவரே தாங்கள் வாழ்வது எப்படி என்று அநேகர் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. தகப்பனே எங்கள் தேசத்தின் சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே, விலைவாசி வீக்கமெல்லாம் கட்டுக்கோப்புகள் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பல போராட்டங்கள் ஆண்டவரே, நிறைய ஸ்ட்ரைக் நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே, காரியங்களை மாற்றுங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதியும் அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே அவல நிலைக்கு ஆண்டவரே தள்ளப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே அற்புதத்தை செய்யும், விலைவாசி அத்தியாவசிய பொருட்கள் ஆண்டவரே விலை கட்டுக்கோப்புக்குள் வரணும், ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலை நிர்ணயிக்கப்படணும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மருந்துகள் விலை ஆண்டவரே உயர்த்தப்படாத சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, ஏழை எளிய மக்களை நினைத்தருளுங்கப்பா ஆண்டவரே, அன்றாட தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் அதிகாரிகள், எங்களை ஆளுகின்ற தலைவர்கள் ஆண்டவரே, எங்களுக்கு மேலாக நீர் வைத்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், ஒவ்வொரு துறைகளை சார்ந்த ஆண்டவரே அதிகாரிகளுக்காக நாங்கள் வருகிறோம். நல்ல ஆண்டவரே திட்டங்களை ஆண்டவரே, சூழ்நிலைக்கு தக்க தீர்வுகளை கொடுக்கக்கூடிய நல்ல திட்டங்களை அவர்கள் ஆண்டவரே வழிவகுத்து தரட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் மேலுடைய ஞானம் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஏழை எளிய மக்கள் படுகிற இந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆட்டோ ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர்கள் ஆண்டவரே, நிறைய வாகனங்களை வைத்திருக்கிற உரிமையாளர்கள் பல விதங்களில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறாங்கப்பா. தகப்பனே உமக்கு நாங்கள் உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தேசத்தின் சூழ்நிலையை மாற்றுவீராக ஆண்டவரே. விலைவாசி ஆண்டவரே உயர்வை கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருவதற்கு ஆண்டவரே சரியான ஆண்டவரே அப்பா திட்டங்களை செயல்படுத்தத்தக்கதாக உம்முடைய ஆண்டவரே கிருபை விளங்கட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நல்லவர். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் ஏராளமான மக்கள் வியாதி படுக்கையில், மரண படுக்கையில் அநேகர் இன்றைக்கு உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை தொடும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த நேரலை ஜெபத்தில் இணைந்திருக்கிற நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் மனதுருகி அநேகரை கத்த தொட்டு சுகமாக்கினார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த ஆன்லைனில் நம்ம
எல்லாரையும் இணைந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி, ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராகிலும் வியாதியில மரண படுக்கையில மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை இருப்பார்கள், ஆனால் ஆண்டவுடைய கரம் அவர்கள் மேல் தொடும்படி எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வாயிலை திறந்து, எங்கள் தகப்பனே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பாதபடியிலே நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்துல நிறைய மக்கள் வியாதி படுக்கையில் இருக்கிறாங்க, அரசாங்க மருத்துவமனைகளில் நிறைய பேரப்பா ஆண்டவரே அப்பா கவலைக்கிடமா இருக்கிறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும், எல்லாரும் சொல்லுங்க நீ கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே அற்புத சுகம் உண்டாகுமே. ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ வியாதிகள் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நிறைய பேர் ஆண்டவரே ஆண்டவரே நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே எல்லா பணத்தையும் செலவழித்து ஆண்டவரே குணம் கிடையாமல் ஆண்டவரே சுகம் கிடைக்காமல் அநேகர் இன்றைக்கு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம், அப்பேற்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பேற்பட்டவர்கள் மேல கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே வல்லமை வெளிப்பட்டது ஐயா, வல்லமை வெளிப்பட்டது ஐயா. இந்த மாலை நேரத்தில் இணைந்து ஜெபம் பண்ணுகிறோம், இந்த கேன்சர் கட்டிகள் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், அது ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது எத்தனை வருஷமாய் இருந்தாலும் ஆண்டவரால் முடியும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வாய் திறந்து இயேசுவின் நாமத்தினாலே வியாதி படுக்கையை மாற்றுங்கப்பா. ஒருவேளை வீட்டிலேயே அவர்கள் வியாதிப்புக்கு மரணத்துக்கு போராடி கொண்டிருப்பாங்கன்னா ஆண்டவரே நீர் கை தூக்கி ஆண்டவரை எடுங்கப்பா, உம்முடைய வல்லமை அவர்கள் மேல இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் தகப்பனே, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உமாலே கூடும் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சாவுக்கேதுவான சரீரங்களை ஆண்டவரே உயிர்ப்பற செய்யுங்கப்பா, ஆண்டவரே தூக்கி நிறுத்துங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பழுதடைந்த கிட்னிகள் இயேசுவின் நாமத்தினாலே சீராகட்டும், சீராகட்டும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல வேதனை இருக்கிறோம் ஆண்டவரே, எந்தெந்த ஆண்டவரே பகுதிகளில் ஆண்டவரே வலி வேதனையில் ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிறாங்களோ, கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால இறங்கட்டும் அப்பா. பரிபூர்ண விடுதலையை கொடுப்பீராக. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா, இணைந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, கர்த்தர் சுகத்தை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், யாரெல்லாம் மருத்துவமனையில் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அப்பா, அவர்கள் மேல ஆண்டவரே உம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே, பூரண விடுதலையை தாரும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் தகப்பனே. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா, எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிறதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்குகிறதற்காக, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வியாதி ஆண்டவரே பட்ட ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புத விடுதலையை தாங்கப்பா ஆண்டவரே. ஆசீர்வதிக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், சுகத்தை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, நீ சுகமாக்கி நிறுத்த போறதற்காக ஆண்டவரே, உம்முடைய தழ்முள்ள கரத்தை நீர் வைத்து குணமாக்க போகிறதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். முக்கியமாக
நாம் ஜெபிக்க போற அநேக காரியத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக நிறைய மக்கள் கடன் பிரச்சனையில சிக்கி அதுல இருந்து வெளியே வர முடியாம அநேகர் தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு கடனை அடைப்பதற்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இப்படி கடன் வாங்கி கடன் வாங்கி தங்கள் வாழ்க்கையில அநேக வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற அநேகர் இந்த நாட்களில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் அவர்களால் முடியாத சூழ்நிலைகளை குடும்பமாக தற்கொலை செய்கிற அவலமான ஒரு காரியம் அதுக்கு அநேகர் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் நம்ம இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி ஒருவேளை நீங்கள் கூட இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கிற நீங்கள் கூட உங்கள் கடனை அடைக்க முடியாமல் ஒருவேளை வட்டி கட்ட முடியாமல் மாதாந்திரம் தேவைகள் சந்திப்பதற்கு முடியாம சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உண்மையாகவே தேவைகளை சந்திக்கிறவர். நம்ம எல்லாரும் கண்ண மூடி வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்க போறோம். உபாகமம் 28:12 நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுக்கணும், ஆண்டவரே நான் கடன் வாங்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே ஆண்டவரே நான் ஆண்டவரே இந்த கடன் சுமை இந்த கடன் பாரம் ஆண்டவரே எங்க வீட்டில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக. ஆண்டவரே அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தேசத்தில் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் இந்த நாட்களில் ஆண்டவரே கடனை அடைக்க வழி தெரியாமல் ஆண்டவரே தவறான விவரவிதமான முடிவுகளை எடுத்துடுறாங்கப்பா. அப்பேற்பட்ட காரியங்களை நீ தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், போராடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் வழியை திறந்து தாங்கப்பா, வழிவாசலை திறந்து தாங்க. இந்த கடனிலிருந்து வெளியே வருவதற்கு தேவையான ஆலோசனையை கர்த்தர் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே நல்ல ஆண்டவரே ஆலோசனைகளை தருவீராக. நல்ல ஆண்டவரே ஆண்டவரே வழிவாசலை திறந்து தருவீராக. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், போராடி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே அநேக மக்கள் ஆண்டவரே கடனை அடைப்பதற்கு முடியாம ஆண்டவரே பல ஆண்டவரே பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புறாங்கப்பா. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே படிப்பை நிறுத்திவிட்டு ஆண்டவரே வேலை செய்ய அனுப்பி விடுறாங்கப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் எங்கள் தேசத்துல மாறட்டும், மாறட்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே மாறட்டும் அப்பா. ஆண்டவரே ஏழை எளிய மக்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். எங்கள் தேசத்துல கடனினால தற்கொலைகள் வேண்டாம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்கள் கடன்ல மூழ்கி ஆண்டவரே அதுலேருந்து வெளியே வர முடியாம ஆண்டவரே அநேகர் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை நீ சந்தியும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு என்கவுண்டர் உண்டாகட்டும், அவருடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நீ செய்ய வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு நீ சொல்லி தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன், எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேகருக்கு முன்பாக எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன், ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான், கொடுத்தாலே செலுத்துவாங்க செய்திடுவான். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான், கொடுத்தாலே செலுத்துவாங்க செய்திடுவான். உயர்வாடை வீண வாழ்க்கையிலே உன்னதங்களே உயர்த்திடுவான். உயர்வாடை உன்னை
தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி கர்த்தர் தெரிந்து கொண்ட வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். ரெண்டு நாளாகமும் 16:9 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு நாளாகமும் 16:9 ஒருவர் வாசிப்போமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அருமையான தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அருமையான வார்த்தையை நீங்க பாருங்க. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதுனா இங்க வந்து உட்கார்ந்திருக்கிற உங்க மேல உலாவி கொண்டிருக்கிறதா இல்லையா? ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நோக்கி பார்க்கிறதா இல்லையா? ஆமென், ஆமென். பாருங்க, இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, இந்த விஷயத்தில் நீங்கள் மதியில்லாதவராய் இருந்தீர்கள். இந்த விஷயம் என்ன இல்லை, உங்களுக்கு மதி இல்லைன்னு என்ன அர்த்தம்? அறிவில்லை, நீங்கள் அறிந்து கொள்ளல கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களே. அதனால இது முதல் உங்களுக்கு என்ன நேரிடுமா? யுத்தங்கள் நேரிடும். ஏன் யுத்தங்கள் நேரிடும்? ஏன் போராட்டங்கள், ஏன் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் என்றால், நமக்கு ஒரு அறிவு இல்லை. என்ன அறிவு இல்லை? கர்த்தருடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, என் பிரச்சனையை பார்க்கிறது, என் வேதனையை பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது, நான் ஏன் கவலைப்படணும் என்கிற எண்ணம் இல்லாததுனால தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ, யுத்தங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரே ஒரு சிந்தனை, ஒரே ஒரு காரியத்தை மனதில் பதித்து வைத்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஹாலேலூயா. யாரை பார்க்கும்படி உலாவி கொண்டிருக்கிறதா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள். ஹாலேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்தம இருதயம் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் எனக்கு போதும், கர்த்தர் என்னோ எனக்கு போதும், என் ஆண்டவர் எனக்கு போதும், இந்த கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமமாய் நடப்பேன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள் என்று சொல்லுகிறார். ஆங்கில வேதாவும் சொல்லுகிறது, பிளேம்லெஸ், கரையற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், உத்தமர்களாய், உண்மையுள்ள இருதயத்தோடு கூட நடந்து கொள்ளுதல் என்பதை குறிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக, அப்பா என்னை உமக்கு முன்பாக என்னை நிறுத்துகிறேன், என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும், என்னை நீ நடத்தும், நான் உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்வேன், ஒரு உத்தம இருதயத்தோடு கூட நான் வாழ்வேன் என்று யாரெல்லாம் சொல்றீங்களோ, உங்களை பார்க்கும்படி, உங்கள் மேல் கர்த்தர் தன்னுடைய கண்களை பதிக்கும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அது மட்டும் இல்லாமல் அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, எதற்காக திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. எதற்காக கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. சும்மா உலாவிட்டு இருக்கல, ஏதோ சும்மா ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு, அதுக்காக அல்ல, அவருடைய வல்லமையை நம்ம மேல விளங்க பண்ணும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவாரானால் வல்லமை உள்ள காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமேன். மகிமையான காரியங்களை செய்வார். வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா.
கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்கள் மேல விளங்க பண்ணும்படி, உங்களுக்கு விளங்க பண்ணும்படி, உங்கள் குடும்பத்தில் விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே மாம்சமாய் வாழ்ந்த நாட்கள்ல நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி ஒரு இடம் வந்த பொழுது அவர் நின்றார். நின்றவர் மாத்திரமல்ல, கண்களை ஏறிட்டு பார்த்தார். ஏன் தெரியுமா? ஒரு மரத்தின் மேல ஒரு சகையு என்ற ஒரு மனிதன் ஏறி இருந்ததை கண்டு அறிந்து அவர் அவனை நோக்கி பார்த்தார். ஹலேலூயா. அவருடைய கண்கள் சகேயுவை கண்டது. எதற்காக? சகேயுவையும் அவருடைய குடும்பத்தையும் ரட்சிக்கும்படி, அந்த ரட்சிக்கிற வல்லமையை அவன் குடும்பத்திலே விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் சகேயுவை நோக்கி பார்த்தது. ஆமென். ஹலேலூயா. ஹலேலூயா. அன்பான பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாத்தான் வேலை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டுவிட்டு, நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுது என்னுடைய கண்கள் உன்னை கண்டது என்று சொல்லுகிறார். ஆமென். ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்கள், ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்டது? நம்ம மரத்து மேலே உட்கார்ந்து ஒளிந்து கொண்டிருந்து பார்த்தாலும் அவருடைய கண்கள் பார்க்கும். அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து யாருமே என்னை பார்க்கலன்னு நினைச்சாலும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கும். இன்னும் ஆச்சரியமானது ஒன்று என்றால், நம்முடைய கரு தாயின் கருவில் உருவாகும் பொழுதே கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹாலேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டது. ஒருவரும் கருவை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இப்போவாது ஸ்கேன் வந்துருச்சு. ஸ்கேனில் பார்த்தா, இப்போ முன்னெல்லாம் ஸ்கேனில் ஏதோ ஒரு உருவம் இருக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ உள்ள ஸ்கேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா அந்த குழந்தையுடைய கண், கை, காது, வாய் எல்லாமே, ஜாடை மட்டும்தான் தெரியல, அது கூட கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அந்த அளவுக்கு ஸ்கேன் இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த நாட்களில் ஸ்கேன்லாம் கிடையாது. ஆனால் அந்த நாட்கள்லையே ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது ராஜா சொல்லுகிறார், என்னுடைய கரு தாயின் கருவில் உருவாகும் போதே கர்த்தருடைய கண்கள் என்னை கண்டது. ஆமேன். ஹாலேலூயா. தாவீது ராஜா சொல்லுகிறார், பூமியில் எங்கேயாவது நான் ஒளிஞ்சிடலான்னு ஓடினா கூட அங்கேயும் உம்முடைய கண்கள் என்னை கண்டது. படுக்கையில் படுத்து கிடந்தாலும் கண்கள் காணுது, எழும்பி நடந்தாலும் உம்முடைய கண்கள் காணுது, பூமியின் தாழ்விடத்துக்கு போனாலும் அங்கேயும் கண்கள் காணுது, மலைகளுக்குள்ளே குகைகளுக்குள்ளே ஒளித்து கொண்டாலும் அங்கேயும் கண்கள் காண்கிறது. ஹாலேலூயா. நீ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, என்னை பார்க்க எந்த மனுஷனும் இல்லை, என்னை விசாரிக்க எந்த மனுஷனும் இல்லை, சொந்த குடும்பம் கூட என்னை விசாரிக்கிறது இல்லை அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. ஆமே. சந்தோஷமாக இருக்கா இல்லையா? ஹாலேலூயா. கர்த்தருடைய கண்கள் நமக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி, நமக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஹாலேலூயா. ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இந்த அறிவு இருந்தாதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த போராட்டமும் வராது. ஆமேன். இப்போ நம்ம சில காரியங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். எதற்காக, எப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை கர்த்தர் நம்முடைய நடுவில் செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எதற்காக கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது? நம்ம மேலே தம்முடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லும்படி, நம்மை நடத்தும்படி, நம்ம இந்த உலக வாழ்க்கையில் வழி நடத்தும்படி கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது. ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் எதற்காக நம்மை நோக்கி பார்க்கிறது என்றால்,
இந்த உலகத்துல நிறைய நேரங்கள்ல எப்படி நடப்பது எந்த பாதையில போறது நமக்கு தெரியவில்லை. இன்னைக்கு கூட ஒரு சகோதரர் எங்களுக்கு இமெயில் பண்ணி இருக்கிறாங்க, ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் வருது, எந்த ப்ராஜெக்டை நான் என்ன செய்யறது தெரிந்து கொள்வது, எனக்கு வழி தெரியல, ஜெபித்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு ஆலோசனை தெரியல, ஆலோசனை என்ன, எதை சூஸ் பண்றது, ரெண்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க என் பிள்ளைக்கு, எதை நான் சூஸ் பண்றது, ரெண்டு காலேஜ்லயும் அட்மிஷன் கிடைச்சிருச்சு, எந்த காலேஜுக்கு போறது, ரெண்டு கம்பெனியில வேலை கிடைச்சிருக்கு, இன்னைக்கு ஒரு கம்பெனியில வேலை கிடைக்கிறதே பெரிய பாடா இருக்கு, நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்க. பொதுவா நம்ம என்ன செய்யறது, எந்த கம்பெனிக்கு போறது, எந்த வேலை செய்யறது, ஊழியம் செய்வதா வேலையை விடுறதா, வேலையும் செஞ்சு கொண்டே ஊழியம் செய்யறதா, அல்லது ஊழியமே ஊழியத்தை வேலை செய்து கொண்டு ஊழியத்தை காணிக்கினால தாங்குறதா, இப்படி நிறைய சந்தர்ப்பங்கள்ல நமக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது, வழி நடத்துதல் தேவைப்படுகிறது. வழி என்னன்னே தெரியல, நிறைய சந்தர்ப்பங்கள்ல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நான் எங்க போறது எனக்கு வழியே தெரியல, வழியே தெரியல, நம்ம தடுமாடுறோமா இல்லையா. நிறைய சந்தர்ப்பங்கள் பண பிரச்சனைகள் வரும் பொழுது எப்படி இதை மேற்கொள்வது, ஒரு செலவா ரெண்டு செலவா, பத்து செலவு இருக்கு, ஆனா வர்ற வருமானம் கொஞ்சம் தான் இருக்கு, இதை நான் எதற்கு நான் எப்படி செலவிடுவது, வழியே தெரியல, எனக்கு ஆலோசனை தேவை என்று இன்னைக்கு நம்ம தவித்து கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை காட்டுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் செய்கிற முதல் வல்லமையான காரியம், முக்கியமான காரியம், நம் வழி தடுமாறுகிற நேரத்துல நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல அலைந்து திரிந்த பொழுது அவர்களுக்கு வழி காட்டும்படி கர்த்தர் மேகஸ்தம்பத்தை பகல்ல அனுப்பினார். இரவில் அந்த மேகஸ்தம்பம் அப்படியே எப்படி மாறிடுச்சு, அக்னி ஸ்தம்பமாய் மாறிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடக்கும் பொழுது மேகம் நடந்தால், மேகம் மூவ் ஆனால், அசைந்தால் ஜனங்கள் நடப்பார்கள். மேகம் அப்படியே நின்றுச்சுன்னா ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே நின்றுருவாங்க. இது எதற்கு அடையாளம், கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு அடையாளம். மேகம் மூவ் ஆச்சுன்னா நீங்க போங்க, அப்படியே நின்றுச்சுன்னா நீங்க நின்றுருங்க, இது கர்த்தருடைய அடையாளம். அப்ப கர்த்தருடைய கண்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு மேகஸ்தம்பம் மூலமாக, அக்னி ஸ்தம்பம் மூலமாக வழி நடத்தியது. இன்றைக்கு அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், அதே தேவனுடைய வாக்கு தத்தங்கள் வசனங்கள் நம்மோடு கூட இருக்கிறது. ஆகவே அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு தேவையான ஆலோசனையை கர்த்தர் தம்முடைய கண்களை நம்ம மேல வைத்து, ஒருவேளை வசனம் மூலமாகவோ அல்லது அவருடைய ஆவியானவர் மூலமாகவோ அல்லது தேவ மனிதர்கள் மூலமாகவோ அல்லது நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி போற கார் பின்னாடி ஏதாவது வசனம் எழுதப்பட்டிருக்கும், அது மூலமாகவோ கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய சந்தர்ப்பங்களில் வழி தடுமாற நேரத்தில் ஏன் நமக்கு வழி கிடைக்கல அப்படின்னா, ஆண்டவரை பற்றி நமக்கு உத்தம இருதயம் இல்லை. ஆண்டவரே நீங்கள் எனக்கு வழி காட்டுங்கன்னு சொல்லாமல், என்னுடைய ஞானத்தை வைத்து, என்னுடைய திறமையை வைத்து, படிப்பை வைத்து சாதித்து விடுவேன் நினைக்கிறதுனால தான் நமக்கு சரியான வழி தெரியலை. ஆனால் எல்லாத்தையும் கீழத்துக்கு போட்டுட்டப்பா, நான் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு எல்லாமே நீங்க தான், நீங்க எனக்கு வழி நடத்துங்க, நீங்க என்னை பாருங்க, என் மேல உங்க கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல பதிக்கப்பட்டு உங்களுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. வனாந்திர பாதை தான், அந்த வனாந்திரத்துல ஆகார் ஒண்ணுமே இல்லாம, தண்ணி கூட இல்லாம, வழி தெரியாமல், எங்க போறதுன்னு தெரியாம அலைந்து அலைந்து திரிந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமும் 16:7 வாசிங்க. ஆதியாகமும் 16:7. கர்த்தருடைய தூதரானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். பாருங்க, இந்த இடத்துல இந்த ஆகார் கஷ்டத்தின் நிமித்தம், நெருக்கத்தின் நிமித்தம் அவளுக்கே வழி தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில அந்த நாச்சியாரை விட்டு ஓடி போய் வனாந்திரத்துல அங்குமிங்கும் வழி தவறி, வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர்
கர்த்தருடைய கண்கள் அவளை கண்டது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க கூட வழி தெரியாம அலைந்துட்டு இருக்கலாம், வேதனையோடு கூட இங்க வந்திருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, வழி தெரியலன்னு நினைக்கிறப்போ கர்த்தருடைய கண்கள் நம்மை பதிக்கப்பட்டிருக்கிறது, நம்மில் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் இந்த ஆகாரை கண்டது என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய கண்கள் கண்டது மாத்திரமல்ல, ஆண்டவர் வழி நடத்துகிறார், நீ போய் உன் நாச்சியாரண்டையில போய் அங்கே போய் அடங்கியிரு, ஒரு நாள் வரும் நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் அவளை வழி நடத்தினார். ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அந்த சூழ்நிலையில தான் 13 வசனத்துல வாசிங்க. 13 வசனம், அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன். ஆமே. ஹல்லேலூயா. நீங்க ஒன்னும் புரிய ஒன்னும் வேதனைப்படாதீங்க. வனாந்திரமான பாதை, வழி தெரியல, எல்லா பக்கமும் நெருக்கம், என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படி நினைக்கிற அந்த சூழ்நிலையில ஒரு கண்கள் உங்கள் மேல பதிக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன். நாமே அந்த ஆகார் சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன். ஒரு நிமிஷம் அப்படி சொல்லுவோமா, ஆண்டவரை பார்த்து, நீர் என்னை காண்கிற தேவன். ஹாலேலூயா. உண்மையா நீங்க சொல்லுங்களேன், மனதுல ஆண்டவரை முன்பாக நிறுத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீர் என்னை காண்கிற தேவன். ஆமே. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, எந்த தடுமாற்றத்தில் நம்ம இருக்கிறோமோ அதை பற்றி கவலை கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை காண்கிற ஒரு தேவன் நமக்கு முன்பாக கடந்து செல்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை காண்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு வழிகாட்டுகிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன், அலைந்து திரிய விடமாட்டார். எவ்வளோ காலம் அலைஞ்சிட்டு இருப்பது, எவ்வளோ காலம் கஷ்டப்படுறதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவார். ஆமேன். ஹல்லேலூயா. இங்கிலாந்து தேசத்திலே ஒரு அருமையான ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவருடைய பெயர் வில்லியம் ஹூப்பர். வில்லியம் ஹூப்பர், அவர் ஒரு நாள் பயங்கரமான கஷ்டம், ரொம்ப கஷ்டம், வாழ்றதுக்கு வழியே தெரியல, இனி வாழ்வோம் என்கிற நம்பிக்கை அவருக்கு அற்று போச்சு. அதனால் என்ன செஞ்சாராம், இனிமேல் என்ன செஞ்சிடலாம், தற்கொலை பண்ணிடலாம், சாகிறது தான் முடிவு. எப்படி இந்த ஆகார் அப்படியே ஓடிட்டாலோ அதே மாதிரி இவரும் என்ன செஞ்சாராம், வீட்டு கதவை பூட்டிட்டு வெளியே வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி அதில் ஏறி அவர் சொன்னாராம், அந்த லண்டனில் இருக்கிற தெம்ஸ் ரிவர் நதி, அந்த தெம்ஸ் நதியில் கொண்டு போய் விட்டுருப்பா அப்படின்னு சொன்னாராம். என்ன இவருடைய எண்ணம், அந்த நதியில் மேலே போய் நின்று அந்த பாலத்து மேலே நின்று அங்கேருந்து என்ன செஞ்சிடணும், குதிச்சிடணும், அவ்வளோதான், அந்த நதியில் குதிச்சிடணும், ஆறில் குதிச்சிடணும், அப்போ என்ன நடக்கும், செத்து போயிடுவோம், அதோட என் பிரச்சனை முடிந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எவ்வளோ காலம் ஜெபிச்சாச்சு. கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கல, நான் சாக போகிறேன் என்று சொல்லி டாக்ஸியில் ஏறி போய்கொண்டே இருந்திருக்கிறேன். திடீர்னு போகும்போது பயங்கரமான ஒரு பனி, உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் குளிர் தேசங்கள், குளிர் நேரத்தில் திடீரென்று பனி மூடிவிடும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை, கருமையாக அந்த ஒரு புகை மண்டலம் வந்தது, அப்புறம் பனி வந்தது, அப்படியே மூடிக்கொண்டது. இவர் வழி தெரியாமல், இந்த டாக்ஸி டிரைவர் அந்த பக்கம் கொஞ்சம் தெரியும் போதெல்லாம் அப்படி கொஞ்சம் 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 ஒரு லைட்டு போட்டு போட்டு அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி கடைசியில் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு அவர் சொன்னாராம், எப்பா இதுக்கு மேலே வண்டி என்ன செய்ய முடியாது, ஓட்டுனா முன்னாடி வர்ற என்ன வாகனம் வருதுன்னே எனக்கு தெரியலை, முன்னாடி வழி இருக்கான்னு கூட எனக்கு தெரியலை, இதுக்கு மேலே அந்த வண்டியை ஓட்டினேன்னா என்ன தான் நடக்கும், ஆக்சிடென்ட் நடக்கும், அது ஓட்டவும் முடியாது, ஆகவே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, நீங்கள் இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனால் இவரும் என்ன செஞ்சிட்டாராம், அந்த இடத்த விட்டு இறங்கிட்டாராம். இறங்கி ஒரு 2 நிமிஷம் அப்படியே நின்றுட்டு இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தா, கரெக்டாக பார்த்தா அவருடைய வீட்டு வாசலில் திரும்ப வண்டி அங்கே வந்து நின்றுருக்கு. சுற்றிட்டு எங்கே கொண்டு வந்து நிறுத்திருச்சு,
புறப்பட்ட இடத்துலயே அந்த டிரைவருக்கே தெரியாம அந்த வண்டி நின்றுச்சு. உடனே இவர் பார்த்திருக்காரு, என்னடா இது, நம்ம வீட்டு வாசல்லே நம்ம இன்னைக்கு ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ணோம், சுத்தி சுத்தி கொஞ்சம் கொஞ்சம் சுத்தணும், ஆனா அந்த பனியினால இப்படி திரும்ப நம்ம வீட்டு வாசல்லே வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் திரும்ப பனி வெளியே போக முடியாது, கதவை திறந்துட்டு இன்னொரு நாள் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்துட்டு உள்ள போய் நேரா போய் கட்டில் அப்படியே சோர்ந்து போய் படுத்துட்டாராம். சாகிறது கூட எனக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாராம். படுத்திருக்கும் போது திடீரென்று ஆண்டவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் அவனுக்குள்ள எழுந்ததை அவர் உணர்ந்தார். அப்ப ஆண்டவர் அவருக்குள்ள உணர்த்தி இருக்கிறாரு, நீ சாகணும்னு போனாலும் சுத்தி 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 வேற எங்கேயாவது வண்டி நின்றுக்கலாமே, ஆனால் அந்த பனியை வர வைத்து வீட்டு வாசல்லையே நான் நிறுத்தி இருக்கிறேன்னா அப்போ நீ, நான் ஒரு ஆண்டவர் உன்னை பார்க்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள் என்கிற ஒரு உணர்வை இவருக்குள்ளே கத்தர் கட்டளையிட்டார். உடனே கட்டிலிருந்து எழுந்தார், முழங்கால் படியிட்டார், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் சாகணும்னு நினைச்சேன், இந்த நேரத்தில் உங்களுடைய கண்கள் என்னை கண்டதற்காய் ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் நீ செய்கிற மகிமையான அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, நீ செய்கிற இந்த காரியத்தை நான் நினச்சி கூட பார்த்தா கூட என்ன முடியல, யோசித்து யோசித்து பார்த்தா கூட என் புத்திக்கு எட்டவே மாட்டேங்குது, இந்த கொஞ்ச நேரத்தில் நான் செத்துருக்கணும், சாக வேண்டிய ஒரு மனிதனை என்னை இங்கே வழி நடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறீர் அப்பா, உம்முடைய கிரியைகள் எவ்வளோ ஆச்சரியமானவைகள் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க 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 ஆரம்பித்தாராம். ஒரு இனம் புரியாத சமாதானம் அவருக்குள்ள வந்தது, ஒரு நம்பிக்கை வந்தது, இனி நாம் வாழ்வோம் என்கிற ஒரு எண்ணம் வந்தது, கர்த்தருக்காக வாழ்வேன் என்று ஒரு வைராக்கியமாய் அவர் எழுமினார். அந்த நிமிஷத்துல அவர் வாயிலிருந்து ஒரு புதிய பாடல் பிறந்தது. அந்த பாடல் தான் பாமாலையில இருக்கிற ஒரு பாடல், கர்த்தாவின் அற்புத செய்கை புத்திக்கு எட்டாதது. ஆமென். அருமையான பாடல். இன்னைக்கும் சிஎஸ்ஐ திருச்சபைகள்ல, ஆங்கிலிக்கன் திருச்சபைகள்ல, எல்லா நாடுகளிலும் இந்த பாடலை அருமையாக இன்றைக்கு வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறோம். காரணம், ஒரு தெய்வ மனிதனை கர்த்தர் கண்டு அவரை அழிவிலிருந்து விலக்கி பாதுகாத்து ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வழி தெரியாமல் தடுமாறுற நேரத்துல ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, என்னுடைய தேவன் என்னை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. எதற்காக என்னை பார்க்கிறார், என்னை வழி நடத்தும்படி, எனக்கு ஆலோசனை கொடுக்கும்படி. ஹல்லேலூயா. சங்கீதம் 33:18 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 33:18. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும், கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் ஏன் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது, உலாவி கொண்டே இருக்கிறது என்பதை இந்த அருமையான இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கும்படி. ஹல்லேலூயா. பாருங்க, மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கும்படி, ஆத்துமாவை ஆத்துமாவை ஆத்துமாக்குள்ள மரணம் எது தெரியுமா? நரகம், நித்திய நித்தியமா நரகம். ஆனால் கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படி, ரட்சிப்பு தான் ஆத்மாவை எங்கேருந்து விடுதலையாக்கும், மரணத்தின்றி விடுதலையாக்கும். இந்த ரட்சிப்பை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், பாவத்தில் அடிமைத்தனத்தில் கடந்தோம், இனி நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டா, ஒரு எதிர்காலம் உண்டா அப்படி நினைக்காத சூழ்நிலையில நம்ம வாழ்ந்தோம் இல்லையா? ஆனா கர்த்தருடைய கண்கள், வங்க பரலோகத்தில் இருக்கிற கண்கள் பூமியில எங்கேயோ இருக்கிற நம்மை நோக்கி பார்த்து நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்ததே. ஹல்லேலூயா. காரணம் என்ன? நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி காக்கும்படியாக. ஆமே. ஹல்லேலூயா. இப்ப இங்க இருந்து நான் உங்களை பாக்குறேன், நீங்க எல்லாம் எப்படி தெரியுறீங்க? கிளியராக தெரியுறீங்க. நீங்கள் என்னைய பார்க்குறீங்க நல்லா, நான் பார்க்குறத விட நீங்கள் என்னை ரொம்ப அழகாக பார்த்துருவீங்க, இன்னும் ஏன்னா வெளிச்சமாக இருக்கிறதுனால நல்லா பார்க்குறீங்க. இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு 7 மாடி கட்டடத்துலேருந்து நம்ம உங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? குட்டி 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 தலையா தெரியும். அதே இது ஃப்ளைட்டில் போகும்போது மேலேருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்கும்?
தெரியவே தெரியாது. ஒரு மனுஷன் நடமாடுறதே தெரியாது. ஏன்னா கார் கூட எப்படி தெரியும், இவ்வளோண்டா தெரியும். அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எப்படி தெரியும், இவ்வளோண்டா தான் தெரியும். சின்ன ஒரு பொடி கட்டை மாதிரி. இன்னும் கொஞ்சம் மேலே போக போக அது கூட தெரியாது. அப்போ உயரத்தில் வானத்தில் அவ்வளோ தூரத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் அங்கே இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் பூமியில் நோக்கி பார்த்தா எப்படி தெரியும், தெரியுமா தெரிய மாட்டோமா தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டது. ஹல்லேலூயா. நம்மை ரட்சிக்கும்படி, நம்ம ஆத்மாவை விடுவிக்கும்படி, மரணத்துக்கு தப்புவிக்கும்படி, நித்திய நரகத்துக்கு அழிவு நின்று காக்கும்படி கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்ததே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். நம்முடைய ஆண்டவர் அருமையான ஆண்டவர். ஆண்டவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. எந்தெந்த நேரங்களில் நம்ம வழி தடுமாறி சில பாவங்களுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது கூட கர்த்தர் நம்மை பார்த்து நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆத்மாவை காக்கிறவர் மட்டுமல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தை, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நீங்க வரும்பொழுது தரித்திரத்துல, கஷ்டத்துல, வேதனையில, குறைவுகள் மத்தியில நீங்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்கள் உங்களை கண்டதுனாலதான் இன்னைக்கு நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆமென். எவ்வளோ பேருக்கு சுகமளிக்கும் கூட்டம் நடக்குதுன்னு தெரியும், இன்னைக்கு நடக்குன்னு தெரியும். எவ்வளோ பேருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணியிருக்கோம், இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் உங்களை மட்டும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் கர்த்தருடைய கண்கள் உங்களை மேலே பதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆமே. இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீக்கும்படி கர்த்தருடைய கண்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை பார்த்து கொண்டு இருக்கு. நாங்கள் உங்களை பார்க்க முடியாது, நீங்கள் எங்கே நின்று பார்க்கலாம். ஆனால் நான் உங்களை பார்க்க முடியாவிட்டாலும் கர்த்தருடைய கண்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்களுடைய வீடுகளாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், ட்ராவலில் இருக்கலாம், உங்களுடைய கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? பஞ்சத்தில் நம்ம உயிரோடையே காப்பாற்ற. ஆமேன். பஞ்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது குறைவு, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, தரித்திரம், வேதனைகள், குறைவுகள், கஷ்டங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை உயிரோடே காக்கும்படியாக அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவ்வளோ அருமையான ஆண்டவர் இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், யாரும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. கணவன் கண்டுக்கிறது இல்லை, மனைவி கண்டுக்கிறது இல்லை, பிள்ளைகள் கண்டுக்கிறது இல்லை, பெற்றோர் கண்டுக்கிறது இல்லை. எதுக்கு நம்ம அதெல்லாம் யோசிக்கணும்? நம்மை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம் பஞ்சத்தில் இருக்கிறது அவருக்கு தெரியும். அந்த பஞ்சத்தில் நம்மை உயிரோட காப்பாற்றும்படி, பஞ்சத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படி, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும்படி, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் நம்மேல பதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு கஷ்டமானாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். சாரி பாத் ஊர்ல அவ்வளோ மக்கள் இருந்தாங்க, எவ்வளோ மக்கள் இருந்தாங்க, ஆனா கர்த்தருடைய கண்கள் ஒரு விதவை மேல பதிக்கப்பட்டிருந்தது. ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீர்க்க தரிசியுடைய மனைவி ஒரு பெண் இருந்தா, அவள் கஷ்டப்பட்ட பொழுது கர்த்தருடைய கண்கள் அவள் மேல் பதிக்கப்பட்டது. அவளுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். சாரிபாத் விதவை அவள் சொல்லுகிறா, கொஞ்சோண்டு மாவு தான் இருக்குது, இந்த பஞ்ச காலத்தில் இந்த கொஞ்சம் மாவில் ரெண்டே ரெண்டு அடையை செஞ்சு நானும் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு வாழ போகிறோமா? சாக போகிறோம். சாப்பிட்றது எதுக்கு? இப்போ நம்மெல்லாம் சாப்பிட்றோமே, எதுக்காக சாப்பிட்றோம்? சில சமயங்களில் ருசிக்காக சாப்பிட்றோம், ஆனால் அநேக நேரங்களில் எதுக்காக சாப்பிட்றோம்? வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோம். ஆனால் இவ சொல்கிறா, சாப்பிட்டு விட்டு சாக போகிறேன், காரணம் அடுத்த நேரம் சாப்பாடு எனக்கு கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய கண்கள் அவள் மேல் பட்டது. வேதம் சொல்லுகிறது, அவள் பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அவளும்
அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த நிமிஷம் வாழ்வோமான்னு தெரியல, ஆனால் அநேக நாள் பஞ்சம் தீர்ற வரைக்கும் அவளும் அவள் வீட்டார் அனைவரும், இவ சொல்றா நானும் என் மகனும் சாக போறோம், சாப்பிட்டுட்டு சாக போறோம்னு சொல்றா. ஆனால் முடியும் போது அவளும் அவள் வீட்டார் அனைவரும், இப்போ என்ன சொல்லியிருக்கணும், அவளும் அவள் மகனும் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் தானே இருக்கணும். வீட்டார் அனைவரும் பாருங்க, அவளுக்கு இருந்த அந்த பெருகு அந்த பஞ்சத்தில் அந்த ஆண்டவருடைய கண்கள் அவள் மேலே பதிக்கப்பட்டதினால அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பாடு கிடைக்கல, அவளை சுற்றி இருந்த குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் போஷிக்கும்படி கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய கண்கள் என்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் நான் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரும், என்னுடைய உறவினர்கள் அத்தனை பேரும் பஞ்ச காலத்தில் உயிரோடே வாழும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பஞ்சத்தை நீங்க பார்க்காதீங்க, நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஆமே. ஆகாருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 16 அவள் வழி தெரியாமல் அலைந்த பொழுது கர்த்தருடைய கண்கள் கண்டது. ஆமேன். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னார். அப்புறம் அவளுக்கு பிள்ளை பிறந்துருச்சு. பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் ஆபிரகாமும் சாராளுமே அவளை துரத்தி அனுப்பிட்டாங்க. அப்பவும் அவள் வலாந்திரத்தில் அலைஞ்சு திரியும் பொழுது அவளுக்கு இருந்த கொஞ்ச தண்ணி குறைஞ்சி போச்சு, பஞ்சம் வந்துருச்சு. ஆபிரகாம் கொடுத்தாரு கொஞ்சம் அப்போ கொஞ்சோண்டு ஒரு திருத்தி தண்ணி. எவ்வளோ காலம், கொஞ்ச காலத்தில் அவளுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. வேதம் சொல்லுகிறது அவள் தண்ணி இல்லாததுனால பிள்ளை அழுறது. அவள் சொல்கிறா, என் பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன். எந்த தாய்க்குமே தன்னுடைய பிள்ளை பஞ்சத்தினால சாப்பாடு இல்லாமல் சாகிறத பார்க்க முடியுமா? முடியவும் முடியாது. அப்போ இந்த பிள்ளை சாக கிடக்குது பஞ்சத்தினால, ஒரு வாய் தண்ணி இல்லாததுனால சாக கிடக்குதே, இந்த பிள்ளையை பார்க்க முடியாமல் இவள் வேதனையோடு, ஐயோ அந்த பஞ்சத்தில் நான் சாகணுமா அப்படி நினச்சி அழுது கொண்டிருக்கும் பொழுது திரும்பவும் கர்த்தருடைய கண்கள் அவளை கண்டது. ஹல்லேலூயா. கண்டது மாத்திரமல்ல, அவளுக்கென்று ஒரு துறவை, ஒரு ஊற்றை கர்த்தர் திறந்தார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊற்றை அவர் திறந்தார். அந்த ஊற்றை பார்க்கும்படி இவளுடைய கண்களையும் கர்த்தர் திறந்தார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சங்களை கர்த்தர் மாற்றும்படி கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை கர்த்தர் திறப்பார். ஆமேன். நீ சோர்ந்து போகாதீங்க, ஏன்னா கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு வழி அடையும் பொழுது மற்றொரு வழியை திறக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். மனுஷன் ஒரு வழியை அடைத்தால் கர்த்தர் 7 வழிகளை திறக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வருமானத்துக்கான வாசல் அடைக்கப்பட்டு விட்டதே என்று நீங்கள் நினைக்கிற அந்த சூழ்நிலையில் தானே கர்த்தருடைய கண்கள் வேறொரு வாசலை திறக்கிறதை காணும்படி உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது? பஞ்சத்திலே தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு காக்கும்படியாக. ஆமேன். குறைவுகளை நிறைவாக்கும்படி, பஞ்சத்தை மாற்றும்படி கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 34 15 வாசிங்க. சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 17 நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள், உலாவி கொண்டிருக்கிற கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. எதற்காக நோக்கமாயிருக்கிறதா? அவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டு, கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களிற்கும் அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. ஆமென்.
பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற அந்த கண்கள் நம்ம மேல நோக்கமாய் இருக்கிறது, நம்ம மேல பதிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாம் படுகிற உபத்திரவங்களை நின்று ஒரு விடுதலையை கொடுக்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள் நெருக்கங்களில் ஒரு விடுதலை கொடுக்கும்படி கர்த்தருடைய கண்கள் உங்க மேல உலாவி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருக்கிறேன், என் பிரச்சனையை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. சில சமயங்களில் சொல்லுவோம், ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரா, பார்த்தும் பார்க்காதவர் போல இருக்கிறாரா, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்குற ஆண்டவர், அவர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்னை பார்க்கவே இல்லையா, அவருக்கு கண்ணே இல்லையா? அப்படிலாம் நம்ம வேதனைப்படுகிற சூழ்நிலைகள் இருக்கலாம், சூழ்நிலைகளில் நீங்கள் இப்போ இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் உபத்திரவங்களை நின்று உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி, உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்தவைகளும் அவருடைய கண்கள் பார்க்கிறவர்களுமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜபங்களுக்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவைகளுமா இருக்கிறது என்று சொல்லி அன்னைக்கு சாலமோனுக்கு வாக்கு கொடுத்த தேவன் இன்னைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய உபத்திரவங்களை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய உபத்திரவங்களில் நீங்கள் போடுகிற குக்குரலை கர்த்தர் கேட்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆளோட்டிகளை நிமித்தம் அவர்கள் கஷ்டப்பட்டு அடிமைத்தனத்தில் எகிப்தில் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது, நான் அவர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவங்களை பார்க்கவே பார்த்து, உபத்திரவங்களை பார்க்கவே பார்த்து, அவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி இறங்கி வந்தேன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நம்ம மேலே நம்முடைய கூக்குரலை கேட்கும்படி இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். பார்த்துட்டு கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். எப்படி இஸ்ரவேல் சனங்களை அவர் பார்த்துட்டு மேலேயே இருந்திருக்கலாமே, பாவம் கஷ்டப்படுறாங்க, பாவம் நெருக்கப்படுறாங்க. நம்மெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, பாவம் பிச்சைக்காரங்க போவாங்க பாவம்னு சொல்லுவோம். அஞ்சு ரூபா கொடுக்கறதுக்கு மனசும் இருக்காது, சில சமயங்களில் சில்லறையும் இருக்காது, அது வேறு விஷயம். அப்படி நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அப்படிப்பட்டவர் கிடையாது. பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்டு போகிற ஆண்டவர் கிடையாது. அவர் பார்க்கிறவர் மட்டுமல்ல, அவர் கேட்கிறவராக இருக்கிறார். கேட்கிறவர் மட்டுமல்ல, இறங்கி வந்து விடுதலை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை பார்க்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய கூக்குரலை கேட்கிறவர், கேட்கிறவர் மட்டுமல்ல, நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம விடுதலை கொடுப்பதற்காக, உபத்திரவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, நெருக்கங்கள்லேருந்து அவனை விடுவிக்கிறதுக்காக தான் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே உலாவி கொண்டிருக்கிறது. ஆமேன். ரெண்டு ராஜாக்கள் 20:5 வாசிப்போம். 2 Kings 20:5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3rd day நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், எசேக்கியா ராஜா ஒரு பெரிய நெருக்கத்தில் இருக்கிறார். அவருடைய நெருக்கம் என்ன நெருக்கம்னு பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையில் பயங்கரமான வியாதி வந்து ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீ என்ன செய்ய போகிற, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ என்ன பண்ண போகிற, சாக போகிற. படுக்கையில் இருக்கிறவங்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லியாச்சுன்னா என்ன ஆகும், என்ன நடக்கும்? பொதுவாக ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வந்து படுக்கையில் இருக்கிற பேஷண்ட்டை பார்த்து சொல்ல மாட்டாங்க, கூட இருக்கிற அட்டண்டரை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அல்லது அம்மா இன்னும் கொஞ்ச நாளையில் போயிடுவாங்க, நாள் மணிக்கணக்கு அல்லது நாட்கணக்கு தானே தவிர ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுங்க, சொல்லி அனுப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் ஏன் அவங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா, படுக்கையில் இருக்கவங்ககிட்ட அந்த வார்த்தையை சொல்லியாச்சுன்னா
மூணு நாள் வர்ற உயிர் என்ன ஆயிரும்? அப்பவே போயிரும். தெரியும்ல நமக்கு எவ்வளோ வேதனை வந்துடும். ஒரு சின்ன வியாதி வந்துட்டாலே இது மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா? டாக்டர்ஸ்ட்ட போகவே நிறைய பேருக்கு பயம். டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, அந்த ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, அப்புறம் அது இருக்குன்னு சொல்லுவாங்க, இது இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே டாக்டர்கிட்ட போகலை, காரணம் பயம். ஆனால் இங்கே பாருங்க, சாக கிடக்கிற ஒரு மனிதனை, வியாதி வந்த மனுஷனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை நேராக வருகிறது. நீ என்ன செய்ய போகிறாய்? சாக போகிறார். உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆமென். சில சமயங்களில் நமக்கு வேதனைகள், நெருக்கங்கள் வரும் பொழுது நம்ம அழுகிறோம், அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது இல்லை. ஆனால் எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவனுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய கண்ணீரை கண்டேன், உன்னுடைய வேதனை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் நாட்களுடைய 15 வருடங்களை கூட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. பலவீனத்தோடு நீங்கள் இங்கே இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கூப்பிட போறீங்க, அப்பா எனக்கு இறங்குங்கன்னு கேட்க போறீங்க. கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலை பார்க்க போகிறார். உங்கள் நெருக்கத்தை பார்த்து, கூப்பிடுதலை கேட்டு இறங்கி வந்து அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வேதனையோடு கூட பலவீனத்தோடு இருந்த அந்த எசேக்கியாவுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஒருமுறை இயேசு நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குருடன் ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எப்படி கூப்பிட்டான்? சத்தமா கூப்பிட்டான். எல்லாரும் சொன்னாங்க அமைதியா இரு, வாயை மூடு. உடனே அவன் அமைதியா இருக்கல, வேதம் சொல்லுகிறது முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும்பொழுது மனுஷன் நிந்திக்கலாம், ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடி போய் என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லலாம். ஆனா அந்த நேரத்துல தான் நீங்க முன்னிலும் அதிகமாய் கூப்பிட வேண்டும். ஆமென். இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது அந்த குக்குரலின் சத்தத்துக்கு கர்த்தர் நின்றார். ஹல்லேலூயா. இந்த குருடனை கண்டார், பார்வை அடையவாயாக என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறீங்க? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், அல்லது மனுஷனுடைய நிந்தனையா இருக்கலாம். எசேக்கியா ராஜா ஏன் வியாதி வந்தவுடனே அந்த நீ இறந்து போவீர்னு ஏசப்பாவே சொன்ன பிறகு கூட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் என்றால், அதற்கு முந்தின 2-3 அதிகாரங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, சனகரிப் என்ற அசீரியா ராஜா இவனுக்கு விரோதமாக முற்றுகையிட்டு படையெடுத்து வந்து ரப்சாக்கே என்ற ஒரு மனிதனை அனுப்பின பொழுது இந்த எசேக்கியா ராஜாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அவன் நிந்திக்கிறான். இன்னும் ஒரு நாளையில நான் வந்து இந்த எல்லாரையும் பிடிச்சிட்டு போறேன், அவ்வளவுதான், இஸ்ரவேல் ஜனங்களே நீங்க எல்லாம் என்கிட்ட வரப்போறீங்க, எசேக்கியா ராஜா உங்களை தப்புவிக்க முடியாது, அவன் ஒண்ணும் பண்ண முடியாது என்று நிந்தித்து சொன்ன பொழுது அவன் அப்படியே கர்த்தருடைய ஆலயத்துல போய், ஆண்டவரே இந்த சனகரிப் ராஜா, இந்த ரப்சாக்கே உம்மை நிந்திக்கிறதை, இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறதை நீ பாரும் ஆண்டவரே என்று சத்தம் போட்டு அழுறான், சத்தமா ஜெபிக்கிறான். நீங்க அந்த வசனத்தை வாசிங்களேன், 2 ராஜாக்கள் 19:16. 2 ராஜாக்கள் 19:16. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். கர்த்தாவே கண்களை திறந்து கூப்பிடுறான். அவ்வளோ நெருக்கத்துல இருக்க ஆண்டவரே நீ கண்களை திறந்து பாரும் என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய கண்கள் எசேக்கியாவை கண்டது. ஆமென். அந்த சனகரிப்புடைய நிந்தையான காரியங்களை கண்டது. உடனே ஆண்டவர் என்ன செய்தார் என்று நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வசனத்தின் கடைசியில நீங்க அதிகார கடைசியில பாத்தீங்கன்னா, ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். அந்த ஒரே ஒரு தூதன் 185,000 பேரை ஒரே இரவுல வெட்டி போட்டார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இஸ்ரவேலுடைய ஜனங்களை நிந்தித்த பொழுது, ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆமேன். அற்புதங்களை செய்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க. கண்டிப்பா கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அதனாலதான் அவனுக்கு தெரியும், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமேன். ஏற்கனவே விடுதலை கொடுத்த தேவன் இந்த சரீர பலவீனத்துல விடுதலை கொடாமல் இருக்க மாட்டாரா என்று அறிந்து ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டான், கண்ணீரோடு ஜெபித்தான். கர்த்தருடைய கண்கள் இந்த எசேக்கியா ராஜாவை கண்டது. ஆமேன். ஹாலேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட போறீங்க, ஆண்டவரே என்னுடைய நெருக்கங்களுக்கு எனக்கு விடுதலை தாரும், எனக்கு அற்புதங்களை செய்யும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிட போறீங்க. ஏசப்பா பார்த்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் வந்திருக்க நிந்தையான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, உபத்திரவத்தின் பாதை, கண்ணீரின் பாதை, யாதியின் பள்ளத்தாக்கு நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னை நோக்கி பாரும் அப்பா, என்னை நோக்கி பாரும் அப்பா, உடைய கண்கள் என்னை நோக்கி பார்க்கட்டும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம், கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே என்னை பாரும் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது அல்லவா. இப்ப நாங்க கூப்பிட போகிறோம், எங்களுக்கு நீ பதில் கொடுப்பீராக, பதில் கொடுப்பீராக. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அன்னைக்கு குருடன் உம்மை நோக்கி கூப்பிட்டானே, அன்னைக்கு எசேக்கியா ராஜா உம்மை நோக்கி கூப்பிட்டானே, அன்னாள் அன்னைக்கு உம்மை நோக்கி கூப்பிட்டாளே, இன்னைக்கு உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற ஆண்டவரே, நீர் எங்களை காண்பீராக, எங்களை கண்டு எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவோமா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரும் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக ஆமே. அமைதியா உங்க முகத்தை, உங்க உங்களோட மனதை ஒருமுகப்படுத்தி நான் சொல்ற காரியத்தை நீங்க பாருங்க. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஹாலேலூயா. தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கண்களை மூடி இருக்கிற இந்த நேரத்துல உங்களுடைய மனக்கண்களை திறந்து ஆண்டவருடைய கண்களை நீங்க பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்கும்படி கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க இதை முதல்ல மனசுல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
உன்னை மனதில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஏசப்பா உங்களுடைய கண்கள் என்னை காண்கிறதற்காக உமக்கு நன்றியப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே, உங்களுடைய கண்கள் என்னை காண்கிறது ராச்சா. நான் கருவில் இருக்கும்போது என்னுடைய கண்ட கண்கள் இன்றும் எனக்கு அற்புதத்தை செய்யும்படி உலாவி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எனக்கு அற்புதங்களை செய்யும்படி, வியாதியில விடுதலை கொடுக்கும்படி உம்முடைய கண்கள் என்னை நோக்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரை பார்த்து பேசுங்க. இப்ப ஆண்டவரை பார்த்து பேசுங்க. அப்பா, உம்முடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதற்காக, என் மேல பதிக்கப்பட்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை நீர் கண் காண்கிற தேவனா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு ஒரு லகாய் ரோயா இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல் ரோயா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை காண்கிற தேவனா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீ தனித்தனியாய் பேசுறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய கண்கள் இவர்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களை பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களுக்கு வல்லமையை வெளிப்படுத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் மேல ஆண்டவரே ஒரு சுகமளிக்கும் வல்லமை இறங்கி வருவதாக. கட்டுகள் மாறுவதாக. பஞ்சங்கள் மாறட்டும் அப்பா. போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. உபத்திரவங்கள் மாறட்டும் ஐயா. பெரிய ஆரோக்கியம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. அதிசயங்களை காண பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. ஒரு அற்புதத்தை காண பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மன மகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழியிரவு ஜபம். அந்த முழியிரவு ஜபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.